தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட கூட பேசும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, God fulfills our heart's desire. மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அதை கேட்கும்படி எவ்வளவு சந்தோஷமா இருக்கா, நீங்க சிரிக்கவே இல்லையே. மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க ஒரு ஆசையை சொல்லி அதை உடனே நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்றைக்கு மாணவ தீபூமி முன்னாடி சர்வ வளங்களுள்ள தேவன் நிறைவேறி வந்து உங்களையும் இணைப்பாடு சொல்கிறார். நான் உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்ற போகிறேன். கரங்களை கட்டி அப்பா மக்களை எடுத்துக்கோமா. இன்றைக்கு இந்த எழுப்புற பெண்கள் ரொம்ப அழகா யூனிஃபார்ம்ல வந்து சேர்ல உட்கார்ந்து சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது ஒரு
சுமோ ஒரு ஸ்கார்பியோ அது மாதிரி தான் சைலோ அப்படிதான் வாங்கணும். எனக்கு என்னன்னா கொஞ்சம் நல்லா ஃபேன்சியா கொஞ்சம் அழகா பாக்குறதுக்கு பெஸ்டா அப்படி இருக்கணும் நான் சொல்லுவேன். அதுவும் நியாயமான காரணம் தான். என்னன்னு கேட்டா நான் சொல்றதும் கொஞ்சம் நியாயமாதான் இருந்தது. இப்படியே நாங்க பேசிட்டே இருப்போம், ரொம்ப நாள் அப்படி போயிட்டே இருந்துச்சு. கடைசியா ஒரு நாள் சரி அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம், இதுக்கு அடுத்து இருக்கிற கார் நம்ம போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஐயாவும் கிளம்பி திருவள்ளூருக்கு போனோம். நான் கேட்ட காரை குறிச்சு பேச ஆரம்பிச்சுட்டே இருந்தாரு. சரி நாம ஏன் கேட்டுக்கிட்டேன், சரி நம்ம நான் நினைச்சேன் நம்ம கேட்டுக்கலாம் போய் செவிக்கலாம் ஆண்டவர் செய்வார். உடனே ஐயா சொன்னாரு, வீட்டுலாம் போக வேண்டாம், நீங்க அதை எங்களுக்கு புக் பண்ணிடுங்க, எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அந்த காரை எங்களுக்கு கொடுத்துருங்க என்று சொன்னாங்க. என் சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கார் போனா ரொம்ப நாள் அதுக்காக நம்ம போய் கையெழுத்து போடணும் போகணும் வரணும் நிறைய காரியங்கள். ஆனா அந்த கார் ஒரே வாரம் இல்ல ரெண்டு வாரம் நினைக்கிறேன், அவங்களே வீட்டுக்கு வந்து எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சு அவங்களே கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் கேட்டேன் அந்த பிளட் ரெட் எனக்கு அந்த கலர் தான் வேணும், ஸ்போர்ட்ஸ் ரெட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த கலர் வேணும். ஏன்னா என்ன ஆசைப்படணும் கர்த்தர் அதை எனக்கு செய்து கொடுத்தார். மன விருப்பங்களை நிறைவேற்றி நான் போய் உடனே போட்டு ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ரெட் கலர் போன் நீங்க கொடுத்துதான் ஆகணும், எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி நான் ஒரு நிமிஷம் கூட அதுக்காக நான் செடிக்க ஆரம்பிக்கல. அதை நான் யோசிச்சேன், நம்ம கேட்டுட்டோம் இனிமேல் போய் நம்ம எவ்வளவு வேணாலும் விசாரிச்சு போய் இனிமேல் போய் செவிக்கிறான் ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் போனேன். ஆனால் ஆண்டவர் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறேன். என்னுடைய சகோதரி கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஆசைப்படுவது ஒன்றும் தவறு அல்லவே அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சுகித்து இருக்கணும், மேன்மையா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், ஒன்றுக்கும் குறைவுள்ளவர்களா இருக்க கூடாது என்று சொல்லிதான் உங்களை வேண்டிய உருவாக்கிற தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது, ஏன் நம்ம செவிச்ச காரியத்தை ஆண்டவர் கொடுக்கல, ஏன் நம்ம அன்றாட காரியம் நமக்கு வாய்க்க மாட்டது, நம்ம மனசு விரும்புகிற காரியம் ஏன் நமக்கு இன்னும் கிடைக்கல. இன்னும் ஒரு வசனத்தை என்னோட வாசிங்க, சங்கீதம் 37:4 வசனம் சீக்கிரம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 37:4 வசனம் அவசியம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. மேலும் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன்
மறந்து விட கூடாது. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் பிசாசு ஒரு சின்ன தோல்வி நம்ம கண்களுக்கு உண்பதாக பெரிய மலையை கண்டு ரொம்ப பெருசா காட்டுவான். ஐயோ, சபைக்கு வர்றதுக்கு நேரம் இல்ல, குளிக்க டைம் இல்ல, வாஷிங் பண்றதுக்கு டைம் இல்ல,
தேவையில்லாத காரியங்களுக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். பிசாசாதவன் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனுடைய அன்பிலிருந்து, தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து, தேவனுடைய உறவிலிருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டு போய் கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் நினைத்தார், இந்த இடத்து போல இந்த மனுகுணுவை, இந்த இடத்து போல இந்த மனுகுணத்தை நான் திரும்பவும் மீட்டுக் கொள்ள வேண்டும். அவருடைய யோசனை என்ன? அவருடைய மன விருப்பம் இதுவா இருந்துச்சு? அவருடைய யோசனை என்னவா இருந்ததுன்னா, சிலுவையில நான் ரத்தம் சிந்த வேண்டும். ஹல்லேலூயா. எப்படியில வாசிக்கிறோம், ஆட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தம் மனுஷனுடைய பாவத்தையும் நீக்காது. ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அவ உலகத்தை ஆண்டவர் பார்க்கிறார் பரிசுத்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒரு மனுஷன் கூட இல்லை. ஏனென்று சொன்னால், எல்லாரும் ஆதாம் ஏவாளுடைய வித்தா இருக்கிறபடினாலே, அவர்கள் எல்லாரும் பாவ வித்தா இருக்கிறபடினாலே, பாவம் செஞ்ச ஒரு ஆத்மாவினாலே இன்னொரு பாவம் இன்னொரு மனுஷனுக்கு மீட்பு கொடுக்க முடியாது என்ற ஒரே காரணத்தினாலே, உங்களுக்காக எனக்காக 1000 வருஷம் முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனாய் உலகத்தில் அவதரித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம எல்லாம் இவ்வளவு அழகா அழகா டிரெஸ் பண்ணி நல்லா அழகா வந்து ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறோமே, அவர் சிந்தின ரத்தம், அவர் சிந்தின ரத்தம் இன்றைக்கு வெளியேற பெற்றவர்களாய், இன்றைக்கு முன்பதாக நாம் உடன்படிக்கைக்கு அன்னியர்களா இருந்தோம், காலியாட்சிக்கு புறமானவர்களா இருந்தோம், நியாய பிரமாணத்துக்கு தூரமானவர்களா இருந்தோம், கர்த்தருடைய சன்னிதானத்துல வருவதற்கு அருள்வதை அற்றவர்களா இருந்தோம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அவருடைய ரத்தத்தினாலே உங்களை பரிசுத்தப்படுத்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தினாலே உங்களை நீதிமான்களை ஆக்கியிருக்கிறார், அவருடைய ரத்தத்தினாலே உங்களை புதுப்பித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவரை தொழுது கொள்கிற பாக்கியத்தை இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அப்படி மீட்கு கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் உங்களுடைய என்னுடைய இருதயத்தை இன்றைக்கு நம்ம எப்படி வச்சுட்டு இருக்கிறோம்? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, உங்க இருதயத்துல ஆண்டவருக்கு ரொம்ப இடத்தை கொடுத்திருக்கிறீங்களா? மனுஷருக்கு கொடுத்திருக்கிறீங்களா? உலக பிரகாரமான காரியங்களுக்கு நிறைய இடம் கொடுத்திருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நீங்களே என்னுடைய ஆலயம் என்று சொன்னாரே. அப்போ சொல்ல ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் உங்களுடைய என்னுடைய இருதயம் தானே. இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தர் ஒரு வசனத்தை சொல்கிறார், மத்தேயு சுவிசேஷம் 15:19 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 15:19 வசனம்.